வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணுற மூலிமா ஹோம் பேஜ்லோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரேடியாக கண்டினியூஸாக ஃபால் ஆகலை, கொஞ்சம் வாலட்டைலாக இறங்கி ஹெவியாக வாலட்டைலாக இறங்கி ஏறிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான 100 பாயிண்ட் டவுன், 150 பாயிண்ட் கிட்டே இறங்குச்சு அப்படி கூட சொல்லலாம். ஸோ மார்க்கெட்னுடைய ஓவரால் லுக், ஓவரால் ட்ரெண்டு எல்லாமே ஈவினிங் ட்ரெண்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, செல்லிங் ட்ரெண்டு தான். ஸோ க்ரூட் ஆயிலினுடைய அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. ஏறினாலும் க்ரூட் ஆயில் வந்து டவுன் சைடு தான் வந்து வரும். ஸோ நீங்கள் க்ரூட் ஆயில செல் பண்ணிட்டு ஈவினிங்கில் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து மார்க்கெட் இப்போ ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. காப்பர்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டில் 426 சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்குது. ஸோ 426 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செல்லிங் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து 428.50 பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா, ஸோ மார்க்கெட் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏறவே ஏறாது. இந்த 428.50 மேலே தான் காப்பனுடைய ட்ரெண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பையிங் வந்திருக்கு. ஸோ 428.50 பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் ட்ரெண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு செல்லிங் ட்ரெண்டு தான். பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் பை பண்ணிட்டு நீங்கள் அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ரேலி நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் டவுனு மறுபடியும் அப்புன்ட்டு மாற்றி போயிட்டுருக்கு. ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே செட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பெருசாக சிங்கிள் ட்ரெண்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் பண்ணல. அப்சைடில் 157 கிட்ட போகையிலலாம் ஜிங்க் வந்து கீழே வந்துடுது. இது ஒன்றும் இப்போ நடக்கலை, லாஸ்ட்டு ஒரு 1 வீக் மேலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்துட்டு எப்போலாம் 157, 157.50 இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கெலாம் போகுதோ அப்போலாம் டவுன் வந்துடுது. ஸோ நீங்கள் 157, 157.50 கிட்டலாம் வரும்போது நீங்கள் செல் பண்ணிட்டு ஜிங்க்கை டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏற ஏற செல் பண்ணணும் அப்படின்னா கீழே வருது, ஒரு ரேஞ்ச் மாதிரி செட் ஆகிக்கிச்சு. கீழே வந்து இப்போ 155 கிட்டே நிற்கிது, மேலே 157 கிட்டே நிற்கிது. ஸோ எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஜிங்க் வந்து போக மாட்டேங்குது. 158 என்றைக்கு தாண்டுதோ அன்னைக்கு தான் ஜிங்க்கால் ஸ்ட்ராங்காக ஒன் சைடில் சிங்கிள் ட்ரெண்டில் பையிங் ட்ரெண்ட் வந்து போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோ கட்டாச்சுனா செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். பெரிய டவுன் வரணும் அப்படின்னா 153 கட் ஆகணும். ஸோ 153 கட் ஆச்சுன்னா தான் வந்து பெருசாக லார்ஜாக சிங்கிள் ட்ரெண்ட் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.